பத்திரிகை அன்பர்கள் இருக்கும்போது சில அரசியல் கருத்துக்களும் பேசுவது நல்லது. ஏன்னா அவங்களும் வந்து அந்த கருத்தை போடுவாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இப்ப குறிப்பா நாம் இந்த 2-3 நாட்களாக பேப்பர்ல அதிகமாக பார்ப்பது நம்முடைய ஆளுங்கட்சி சகோதரர்கள். அவர்களுக்கு இப்ப வேலை இல்லைன்னா அவங்க செய்யற முக்கியமான வேலை என்னன்னா நம்முடைய ஆளுநர் அவர்களை வம்பு சண்டைக்கு எழுப்பது. ஆளுநர் அவர்களை வம்பு சண்டைக்கு எழுப்பதே தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக நம்ம பேப்பர்ல காலகட்டத்தில் திறந்தோம்னா இன்னைக்கு டிஆர் பாலனன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு நான் சில புத்தகம் கொடுக்குறேன், அந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆரியம் திராவிடத்தை பற்றி புரிந்து கொண்டு ஆளுநர் அவர்கள் பேச வேண்டும் அப்படின்னு. இது ஆளுநரை நாம் எதற்காக பாராட்ட வேண்டும் என்றால் குறிப்பாக தமிழகத்திலே சில கருத்துக்களை பேசுவதற்கு அவர் பயப்படுவது கிடையாது. கருத்துக்களை ஆணித்தரமாக பேசுகின்றார். ஏனால் பேசுவதற்கு ஆளுநருக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் பொய்யை சொல்லும் பொழுது, பொய்யை சொல்லி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். ஐயப்பன் சேவா சங்கத்தினுடைய ஹரிகர வசனத்தினுடைய 100வது ஆண்டு, அந்த பாடலை ஐயப்பனுக்கு ஏற்றி 100 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றார். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சனாதனத்தை பற்றியும் தெரியாது, தர்மத்தை பற்றியும் தெரியாது. இரண்டையும் முடிச்சு போட்டு உடனடியாக ஆளுநருக்கு நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்தை பதிவு செய்கின்றோம், கண்டனம் செய்கின்றோம், ஆளுநர் பேசிய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல்வாதி பேசுகின்றார். இப்பொழுது ஆரியம் திராவிடம் தீரியை பத்தி பேசுறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இது ராஜானந்த சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். ஆளுநர் சொன்னது இந்த திரவிடியன் என்கின்ற வார்த்தையை முதன் முதலாக உபயோகப்படுத்தியது யார் என்று ஆளுநர் சொன்னாங்கன்னா, மதமாற்றம் செய்வதற்காக வந்த மிஷினரிகள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலிருந்து வந்த சில பேர் தான் அந்த வார்த்தையை முதன் முதலாக இதை கொண்டு வந்து இதன் மூலமாக ஒரு செயற்கையாக ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு இதற்கு லாபமாக இருக்கிறது. ஆளுநர் சொன்னால் எந்த தவறும் கிடையாது. இதை தைரியம் இருந்தால் அண்ணன் டிஆர் பால் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இது பொய் என்று ப்ரூவ் பண்ணட்டும். அவங்கள ப்ரூவ் பண்ண முடியாது. இட்ஸ் எ ரெக்கார்டட் ஃபேக்ட் இல்லைங்களாங்கண்ணா, அது ஒரு ரெக்கார்டட் ஃபேக்ட். அதனால் எதற்காக ஆளுநர் அவர்கள் பேசிய கருத்தை திரும்ப எடுக்க வேண்டும்? உங்களுடைய முட்டாள்தனத்தை, உங்களுடைய பொய்முகத்தை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதுவும் ஆளுநர் எந்த இடத்திலும் கூட அரசியல் பேசுவதில்லை, தமிழ் மண்ணை சார்ந்த விஷயங்களை பேசுறாங்க. அவர் பிஜேபி பத்தி பேசல, மோடிஜியை பத்தி பேசல, யாரை பத்தியும் பேசல, பிரைம் மினிஸ்டரா மோடிஜியை பத்தி பேசலாம். தமிழ்நாடு கலாச்சாரத்துல திரிவிடியம் என்கின்ற வார்த்தை இன்றியமாத பொழுது அது என்ன அப்படிங்கறத கவர்னர் அவர்கள் டிஃபைன் பண்ணும் பொழுது அது எப்படி அரசியலாகிறது? அதே போல சனாதன தர்மம் என்று சொல்வது டைம்லெஸ் தர்மம், அதற்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை, காலத்தால் அழியாத ஒரு தர்மம் என்பது சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தை. அதனுடைய பொருளை திரித்து ஆளுநர் அவர்கள் அதை பற்றி பேசும் பொழுது அதற்கு ஒரு அரசியல். அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்று புரியவில்லை என்றால் தெரிந்த மனிதர்கள்ட்ட, குறிப்பா நம்ம ஹெச் ராஜா அண்ண மாதிரி அவங்கள அத்தாரிட்டி, இந்த ஆரியன் ரிவடியன் தியரியில் வந்து கத்துக்கிட்டு போலாம். தேவையில்லாமல் ஆளுநரை வம்புகளுக்கு தான் அவர்களுடைய இருப்பிடத்தை காட்ட வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது மட்டுமல்ல, இவங்க பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்கத்தான் மக்களுக்கு இவருடைய முட்டாள்தனத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு இருக்கின்றாங்களோ, உங்களுக்கு இந்த மேட்டரே தெரியாதா, இதே இப்பதான் பேசுறீங்களா, இதில் நீங்க நம்ப மாட்டீங்க. எந்த எம்பி ஆளுநரை பார்த்து ஆரியன் ரிவடியன் தியரியை பத்தி சொன்னாரோ அந்த எம்பிக்கு ஜிஎஸ்டி அறிமுகமாகி 5 வருஷம் ஜிஎஸ்டி பத்தியே தெரியாது. 5 வருஷம் கழிச்சுதான் ஓ இதுதான் ஜிஎஸ்டியான்னு சொன்னவரெல்லாம் இன்னைக்கு ஆரியன் திரைவடியன் தியரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இவ்வளவு பெரிய சாபக்கேடு. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள், பொய்யை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, குறிப்பாக நாம் இதில் பார்த்தோம், இப்ப திமுகவை பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய வேஷம் என்னன்னா, ஒரு அமைச்சர் காவி வேட்டியை கட்டிவிட்டு காவி துண்டை போட்டுவிட்டு ஒரு கோயில் பக்கம் நான் நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆன்மீக அரசு அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கும்னா, ஒரு தெருநாயை கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சு இதை புளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு தெருநாயை கூட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இதாயா புளி, இது புளி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு 4 பேர் வந்து இல்லைனே இதுதானே புளிங்கிறான். அப்படித்தான் இருக்கிறதோ உங்களுடைய வேஷம். ஒரு பக்கம் நம்ம அயோத்தி மண்டப விஷயத்துல பார்த்தோம், குறிப்பாக போராடி அது வந்து கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டு கண்டனம் சொல்லி திரும்ப கொடுக்க வேண்டிய கட்டாயம். தமிழகம் முழுவதுமே அனைத்து இடத்திலும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த விதத்திலும் கூட ஆன்மீகத்திற்கு சாராத ஒரு அரசாக இருக்கிறது. ஒரு மதத்தை புண்படுத்துவதற்கே ஒரு அரசு நடத்துவது போல் நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் காவி வேட்டியை கட்டிக்கொண்டு
தெருவில் செல்கின்ற நாய்க்கு பெயிண்ட் அடிச்சதை போல் நான் புலி என்று சொல்லுகின்றார்கள். அதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்து நம்முடைய முதலமைச்சர் சொல்றார், என்னை எல்லாம் விரும்பற பிரியன்னு சொல்றாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் வந்து உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எதற்காக கெட்டு போயிருக்கும், கெட்டு போயிருக்க. அவர் கேர் பண்ணியிருந்தா அங்கேயே ஐ டோன்ட் கேர். முதலமைச்சர் கேர் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் தமிழகத்திலே தலைவிரித்தாடார். ஐ டோன்ட் கேர், அதற்கு தான் லஞ்ச லாவண்யம் பெருத்து போய் கிடக்குது. முதலமைச்சர் உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம் மேடை ஏறும் பொழுது, இப்பதான் பேசினாங்க பள்ளிக்கரணையில மறுபடியும் ஒரு கேங் ரேப்பு, மெயின் அக்யூஸ்ட் வந்து ஒரு டாக்டர், ஒரு ட்ரக் இன்டியூஸ்ட் டாக்டர், ஒரு பொண்ணு. இப்பதான் சோ நமக்கு இது ரொம்ப இந்த ஆச்சரியத்தை எல்லாம் தாண்டி நம்புனஸுக்கு போயிட்டோம். இந்த நம்புனஸ் ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். தினமும் பேப்பரை பண்ணீங்கன்னா ஒரு கேங், இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நியூஸாக இருப்பது. இப்ப தமிழகத்திலே 5 மணி நேரத்துக்கு ஒரு கூட்டு பலாத்காரம் என்பது செய்தியாக இருக்கு. ஏன் முதலமைச்சர் ஐ டோன்ட் கேர்? இதை வந்து மேடையிலே வந்து ஐ டோன்ட் கேர் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு தைரியம் வேறு இருக்கிறது. அடுத்தது, நான் விளம்பர பிரியனே இல்லை, விளம்பர பிரியன் இல்லை என்று முதலமைச்சர் சொன்னால் எதற்காக தஞ்சாவூரிலே விவசாயிகள் நாத்து நடுறதை பாக்குறதுக்கு எதுக்கு சிவப்பு கம்பளத்தில் நடந்து போகணும்? இல்ல நான் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் முதலமைச்சர் சொல்றாரு, விளம்பரம் வேண்டானா? தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் பிரான்ஸ்ல போய் சிவப்பு கம்பளத்திலே வேட்டியை கட்டி நடந்து போகும் பொழுது எதற்காக துபாயில கோட்டு சுட்டு போகணும்? கலாச்சார உடைய போடலாமே, விளம்பரத்துக்காகத்தானே கலாச்சார உடை. 2 தினத்துக்கு முன்பு சென்னையிலே ஒரு கட்சியினர் இறந்துட்டாங்க, திமுக கட்சியை பார்க்க போறார், அதற்கு சிவப்பு கம்பளம். சிவப்பு கம்பளத்தை எப்ப நிறுத்துவீங்க நீங்க? இதையெல்லாம் செய்துவிட்டு நான் விளம்பர பிரியன் கிடையாது, எதிர்கட்சிகள் என் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகின்றார்கள் என்றால் மக்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய செயலின்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, முதலமைச்சர் இத்தனை தவறு செய்து தமிழக மக்களுடைய கோபத்துக்குள்ளாகி இப்ப சென்னைக்குள்ளேயே இருக்கார். இல்லாட்டி இன்னாரோ அவரும் நானும் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் போடுவோம் கிளம்பியிருப்பாரு, இல்லது 4வது அணியை நானும் உருவாக்குவோம் கிளம்பியிருப்பாரு. எங்கேயும் போகாம சென்னைக்குள்ள இருக்கிற காரணம் அவருக்கு தெரியும், அவருடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற பருப்பு சரியா வேகல, அது கோபாலபுர தண்ணியிலே சரியாக வேகவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்து நம்முடைய முதலமைச்சரை கேட்கிறார். இதுவரைக்கும் பாருங்க, இந்த முதலமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய யஷ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை. ஏன்னா அந்த அறிக்கைனா முதலமைச்சரை பொறுத்தவரை தூக்கத்தில் கூட ஒரு சமூக நீதி ஒரு வார்த்தையை போட்டுக்கப்பா, அவர் 3வது வாரத்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, ஒரு 7வது வாரத்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, இப்படிதான் திமுக அறிக்கை இருக்கும். எதா இருந்தாலும் சமூக நீதி ஒரு 4 பக்கத்துல டைப் அடிச்சு பத்திரிகை நம்பர் கொடுத்துரும். ஆனா ஒரிசாவிலே உண்மையாலுமே ஒரு புவரஸ்ட் ஆஃப் த புவர் ஃபேமிலி, அதுவும் ஒரு பழங்குடி இனத்துல பிறந்து படிப்பதற்கே கஷ்டப்பட்டு மக்களுடைய உதவியை பெற்று படித்து வந்த ஒரு ஒரு பெண்மணி, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதன் பின்பு 2 முறை எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர், அதன் பின்பு விதியினுடைய வசம், கணவனை இழந்து 2 மகனை இழந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் போய் டீச்சராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து ஜார்க்கண்டனுடைய கவர்னராக அனுப்பி இன்னைக்கு அதே பெண்மணி இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய சமூக நீதி பல்லிழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணியை சாராதவர்கள் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடைந்து பிஞ்சு பிஞ்சு கிடக்கிற சிவசேனா கூட இன்று ஆதரவை கொடுத்திருக்கிறது. நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களுக்கு பீஸ் பீஸாக இருக்கக்கூடிய சிவசேனா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாரும் சேர்ந்து நாங்க ஆதரவு கொடுக்கின்றோம் என்று மாயாவதி அவர்கள் ஆதரவு, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆதரவு, தேவகவுட அவர்கள் ஆதரவு, இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கெல்லாம் எதிரும் புதிருமாக இருப்பவர். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் வாயை துறந்து சமூக நீதி என்று சொல்லக்கூடியவர் திரௌபதி முர்முவுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது என்று சொல்வதற்கு ஏன் தயக்கம்? தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள், காங்கிரஸ் அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஓட்டு போடும் பொழுது நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் என்கின்ற உண்மை ஜூலை 18ஆம் தேதி சாயங்காலம் தமிழக மக்களுக்கு ஊர்ஜிதமாக போகிறது. சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உண்மை தமிழக மக்களுக்கு தெரியப்படும்.